பேசி வைரல் ஆகுது, மக்கள் வந்து நான் பேசாமலேயே என்னுடைய பேரை பயன்படுத்தி சில வசனங்கள்லாம் இது பண்றாங்க. அது வந்து நான் சந்தோஷமா தான் எடுத்துக்கிறேன். ஏன்னாக்க ஒரு கலைஞன் என்பவன் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறவன் தான் கலைஞன். அதனால பிக் பாஸ்ல வந்து நடுவுல பண்றீங்கப்பா, பிக் பாஸ் நல்ல கலாச்சாரமான ஒரு ப்ரோக்ராமா, முதல்ல கலாச்சாரமான ப்ரோக்ராம். அப்புறம் ஏன் எஸ்டிஆர் போய் தொகுத்து வழங்கினாரு? எஸ்டிஆர் ஏன் போய் தொகுத்து வழங்கினாரு? தமிழ்நாடே வணங்குது, அதனால பெண்கள் எல்லாமே என் தலைவன் எஸ்டிஆர் மேல ஒரு மதிப்பு மரியாதையா இருக்கிறாங்க. அதனால அப்ப வந்து நல்லா கட்டுக்கோப்பா இருந்துச்சு. இப்போ இது எது அது தெரியலப்பா. அப்ப நான் எதுனா சொல்லி நான் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக முடியாது, நமக்கு சோத்துக்கே வழி இல்லாம இருக்கும். ஆமாங்க, அதே அசல் கோளாறுக்கு தடை விதித்தது மிகப்பெரிய தவறு. அந்த தம்பி மேல தப்பே இல்ல, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சார், தப்பு யார் மேல இருக்கு? ஏன்னா கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த இந்த சீன்லாம் வந்து இப்படி பண்றாங்களாமே, அப்ப யார் மேல தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ எரியறத புடுங்கினாக்கா கொதிக்கிறது தானா அடங்கிடும் இல்லையா? அப்போ நீங்க வந்து தடவும் போது பேசாம இருந்திருக்கீங்க. இதை வந்து நான் வந்து உங்களோட அண்ணனா கேட்கிறேன், தங்கச்சிமார்களே எப்படி அதை எப்படி அமை, அதுல வந்து டேய் வாடா போடா அப்படின்லாம் சண்டை போடுறாங்க, அது பயம் இல்லையா? அப்போலாம் தில்லா பேசுறாங்கல்ல, இது தடவும் போது அப்போ பயந்து சொல்றாங்களா? இது என்னங்க நியாயம் அது? அதனால தயவு செஞ்சு அசல் கோளார நீங்க வெளியில அனுப்புனது என் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிக் பாஸ்ல பாலியல் சீண்டல்லாம் நடக்குதுன்றீங்க, என்ன சார் அசல் கோளாறு கிட்ட இருந்து மிரட்டல் வந்ததா? ஏன் இதை மனமாற்றம்? ஏன்னா அசல் கோளார நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, புரியுதா? அந்த தம்பி யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் போராடுறவன், புரியுதுங்களா? நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடுறது ரெண்டு பேர் தாங்க, ரெண்டே பேர் தான். ஒன்னு கூல் சுரேஷ், இன்னொன்னு யாருன்னு கேளுங்க, அதுவும் நான் தான். அவமானப்படக்கூடாது.